வணக்கம் இப்போ நாம் சில்வர் மெகா ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரைடே ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகுது நமக்கு இப்போ பை கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ அதனால் கேண்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலரில் வந்திருக்கு பை அட் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டின்னு வந்திருக்கு மேலே இருக்கிறது ஃபஸ்ட் அட் செகண்ட் அட் லைன் க்ரீன் கலரில் இருக்குது கீழே இருக்கிற ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப்லாஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் லாஸ் என்னன்ட்டு இன்னைக்கு ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஓப்பன் ஆயிருக்கு கால்ஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கால் வந்து வந்திருக்கு ஸோ ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால்ன்றனால தான் நமக்கு ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அதனால தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் பார்க்க ரெட் கலர்ல இருக்குது பட் ஒன்ஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ பையிங் ட்ரெண்ட் வந்தனால கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம ஜூன் ன்டி ஃபிஃப்த் இன்னைக்கு நமக்கு என்ன மாதிரி கால்ஸ் கிடைக்குது கிடைக்கிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சில்வரில் பார்க்கணும் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஜெனரேட் ஆகி கம்ப்ளீட் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் ஆர்ட் கிட்டக்க வந்திருக்கு சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி வரைக்கும் வந்துருச்சு இப்போ ஒன் நைன்டி நைன் ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணிருக்கு நமக்கு பை கால் ஜெனரேட் ஆனால் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டி இப்போ சிக்ஸ்டி எயிட் டூ டுவெண்ட்டில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கேன் ஸோ நமக்கு ஒரு லெவன் ஓ அப்புறம் ஜென்ரேட் ஆனது லெவன் தேர்ட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வரும் வர கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இன்றைக்கி ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்த பை கால் இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து வரும்போது இப்படி தான் ஓப்பன் ஆயிட்டு டார்கெட்ஸ் ரீச் அவுட் ஆகுது கட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைங் ட்ரெண்ட் கண்டினியூஸாக இருந்துட்டே இருந்துச்சு நைட் இப்போ எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் பயிங் ட்ரெண்ட்லே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போதான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ செல் கால் அப்படின்றனால கேண்டில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி நைனில் செல் பண்ண சொல்லியிருக்கு கீழ இருக்க ரெண்டு லைன் பார்த்திங்கனா டார்கெட் ஒன் அண்ட் டூ மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா லாஸ் லைன் ஸோ ஃபஸ்ட் ஆர்ட் எய்ம் பண்ணுறது வந்து சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் எயிட் எயிட்டி எயிட் வந்து எய்ம் பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்ச இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுட்டு ஸோ இது இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்கும் பையிங் ட்ரெண்ட் வரும்போது அவங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது போதே கிரீன் கலரில் வரும் செல்லிங் ட்ரெண்ட்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் வரும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணாலே போதும் கால்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ட்ரெண்டு மாறினாலும் நீங்கள் ஜஸ்ட் அந்த கேண்டில் கலர் மாறினாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னா அடுத்த கால் வந்துருச்சுன்ட்டு தெரிஞ்சிக்கலாம் உடனே நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டர் அப்படின்றதையும் உங்களுக்கு கால்ஸும் வந்து கொடுத்துரும் என்ன பாயிண்டில் செல் பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ட்டை ஜஸ்ட் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மார்க்கெட் வந்து எப்பெல்லாம் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போலாம் நமக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணோம் இன்றைக்கி நமக்கு பையன் ட்ரெண்ட் பை கால்லே தான் இருந்துச்சு பட் ஒன்ஸ் வந்து ஈவினிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் டவுன் வந்ததில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுனால நமக்கு செல் கால்னு சொல்லி ஜென்ரேட் ஆகிருக்கு ஸோ மார்க்கெட்டில் நல்ல பிரேக்வுட்லாம் அனலைஸ் பண்ணி தான் நமக்கு இதில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு செல் கால் எயிட் தேர்ட்டிக்கு ஜென்ரேட் ஆனது இப்போ நைன் தேர்ட்டிக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி நைனில் வந்த செல் கால் சிக்ஸ்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி செவன் எயிட் எயிட்டிலாம் இப்போ பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் பை கால் செல் கால்னு சொல்லிட்டு அப்படி ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இன்றைக்கி ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சில்வரில் எப்படி அவுட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு ஷோ பண்ணலாம்னு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் ஸோ அதில் உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதில் என்ன மாதிரி கால்ஸ் வருது வர கால்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னா அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் புரிச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ